ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை அடுத்து அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்துகிறார். சென்னை அயனாவரத்தில் உள்ள ஆம்ஸ்ட்ராங் இல்லத்திற்கு சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தியிருக்கிறார். கடந்த 5ஆம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவரது வீட்டு வாசல் அருகே 5 மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருந்தார். இந்த சம்பவம் தமிழ்நாடு உட்பட ஒட்டுமொத்த இந்தியாவையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருந்தது. இதனைத் தொடர்ந்து ஆளும் திமுக அரசுக்கு பல்வேறு விமர்சனங்களும் கண்டனங்களும் குவிந்து வந்தன. குறிப்பாக பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த வந்திருந்தார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை எனவும், உண்மையான குற்றவாளிகளை பிடிக்கவில்லை எனவும், இந்த வழக்கை உடனடியாக சிபிஐக்கு மாற்ற வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார். தமிழ்நாடு காவல்துறை தீவிரமாக செயல்பட்டிருந்தால் குற்றவாளிகளை அப்போதே பிடித்திருக்கலாம் எனவும் கடுமையான விமர்சனத்தை செய்திருந்தார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளருமான இபிஎஸ் உள்ளிட்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வபருந்தகே உள்ளிட்ட எல்லோரும் திமுக அரசுக்கு கடுமையான கண்டனங்களையும் விமர்சனங்களையும் தெரிவித்திருந்தனர். அதே போல விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவனும் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு இறுதியஞ்சலி செலுத்திவிட்டு, உண்மையான குற்றவாளிகள் இன்னும் கைது செய்யப்படவில்லை, சரணடைந்த 8 பேரும் உண்மையான குற்றவாளிகள் இல்லை எனவும் பகிரங்கமாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இந்த நிலையில் நேற்று சென்னை மாவட்ட காவல் ஆணையர் உட்பட சட்டம் ஒழுங்கு ADGP உட்பட 3 பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர். உண்மையான குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருவதாகவும், போதிய ஆதாரங்கள் கிட்டியிருப்பதாகவும் காவல் ஆணையர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் திரைப்பட இயக்குநரும் சமூக செயல்பாட்டாளருமான இயக்குநர் ப. ரஞ்சித் ஆளும் திமுக அரசுக்கு எதிராக தன்னுடைய கண்டனங்களையும் விமர்சனங்களையும் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செய்திருந்தார். உங்களுக்கு ஓட்டு போட்ட ஆதங்கத்துல இதெல்லாம் கேட்கிறேன் அப்படின்னு தொடர்ந்து பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார். தலித் மக்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லையா எனவும், தலித் மக்களை வாக்கு அரசியலாக மட்டும்தான் திமுக அரசு பார்க்கிறதா என திமுகவினை கடுமையாக சாடியிருந்தார். சமூக நீதி என பேசிக் கொண்டிருப்பவர்கள் தலித் மக்கள் தலித் தலைவர்களின் பாதுகாப்பை ஏன் உறுதி செய்யவில்லை? காவல்துறை ஏன் எல்லா கோணங்களிலும் விசாரிக்காமல் ஆற்காடு சுரேஷ் வழக்கோடு முடித்துக் கொள்ள நினைக்கிறதா? காவல்துறை ஏன் பல்வேறு கோணங்களில் விசாரிக்கவில்லை என சரமாரியான கேள்விகளை எழுப்பியிருந்தார். இதற்கு திமுக தரப்பிலிருந்து பதிலடியும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக திமுகவினுடைய வழக்கறிஞர் சரவணன் பாரஞ்சித் அவாண்டமான குற்றச்சாட்டை திமுக மீது சுமத்துவதாக கடுமையான விமர்சனங்களை பதிவு செய்திருந்தார். இப்படிப்பட்ட ஒரு பரபரப்பான சூழ்நிலையில தான் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை அயனாவரத்தில் இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் அவருடைய இல்லத்திற்கு சென்று அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறியிருக்கிறார். ஏற்கனவே சமீப காலமாக தமிழ்நாட்டில் நடந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களுக்கே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏன் போகல, நேர்ல போய் பார்க்கல அப்படின்னு பல்வேறு எதிர்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டிக்கிட்டு இருந்த நிலையில, தற்போது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தேசிய அளவில் பேசுபொருள் ஆயிருக்கிறதுனால முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இப்போ நேர்ல போய் பார்த்திருக்காரு அப்படின்னு இப்பவும் எதிர்கட்சிகள் பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில இப்படி ஒரு பரபரப்பான சூழ்நிலையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆம்ஸ்ட்ராங் இல்லத்திற்கு சென்றிருப்பது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஆம்ஸ்ட்ராங் இல்லத்துக்கு சென்று அவருக்கு மரியாதை செலுத்தினதுக்கு பிறகு அதே கையோட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு பதிவையும் இணைத்திருக்காரு. அதுல ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மனைவிக்கு ஆறுதல் கூறுற மாதிரி ஒரு புகைப்படத்தையும் பகிர்ந்து அதற்கு கீழே, இந்த கொலை பாதக செயல்ல ஈடுபட்டவங்களை கண்டிப்பா சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி கடுமையான தண்டனைகளை பெற்றுத்தருவோம் அப்படின்னு அவருடைய மனைவி பொற்கொடிக்கு நான் உறுதிமொழி கொடுத்திருக்கேன். கொலை குற்றத்தோட பின்னணியில இருக்கிறது யாரா இருந்தாலும் அவங்களை தண்டிப்பதுல என்னுடைய அரசு ரொம்பவே உறுதியா இருக்கு. இது எல்லோருக்குமான அரசு, எல்லோரையும் அரவணைச்சு எளியோர் நலன் காக்கக்கூடிய அரசு, நீதிய கண்டிப்பா நிலைநாட்டுவோம், காவல்துறையும் எந்தவித பாரபட்சமும் இன்றி அவங்களுடைய கடமையை செய்வாங்க அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ட்விட்டர் பதிவு ஒண்ணு போட்டிருக்காரு. அதோட மட்டும் இல்லாம நான் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மனைவி பொற்கொடிக்கு உறுதி அளிச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. இதுல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு லைன், இது அனைவருக்குமான அரசு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு காலையில தான் இயக்குனர் பாரஞ்சு தலித் மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, வெறும் ஓட்டுக்காக தான் தலித் மக்களை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற வகையில பேசியிருந்த நிலையில முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய இந்த பதிவும் ஆம்ஸ்ட்ராங் இல்லத்துக்கு சென்று அவர் மரியாதை செலுத்தியதும் ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது.